வெல்கம் டு கேடி டெக். நீங்கள் மாதிரி இந்த வீடியோ லிங்க் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்கு முன்னாடியே இதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதோட ஃபுல் ரிவ்யூ 1 வீக் கழித்து வரும் அப்படின்னு. அதுக்கு நடுவால் என்னால் சத்தியமாக எந்த வீடியோவும் போடவே முடியல, ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. அந்த சமயத்துலேயும் நான் அதை போட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், பட் கரெக்டாக நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்து போடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் விட்டுட்டேன். அது செஞ்சாலும் சரியாக இருக்காது, அதனால தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் ரிவ்யூ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ எல்லோரும் அவ்வளோ இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு 1+ தரப்புலேருந்து ஒன்றுனா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் நம்பிப்பீங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தா தானே இது நல்லா இருக்கா இல்லை கேவலமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை இன்டெப்த்தாக 1 வீக் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய பர்சனலாக வச்சு நான் கால் பேசுகிறதாகட்டும், மியூசிக் கேட்குறதாகட்டும், எல்லாமே வீடியோ மூவி எல்லாமே நான் இதை வச்சு 1 வீக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் கண்டிப்பாக இதை பற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஒருவேளை அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கார்ட் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், பில்டு குவாலிட்டி இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இதோடய பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல். இது வந்து இப்போ நிற்க மாட்டேங்குது, நம்ம வச்சோம் அப்படின்னா அப்படியே இதாகிக்கிறது. இதே மாதிரி எங்கேயாவது நிற்க வைக்கிறோம், ஏதாவது நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் நிற்க வச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு தம்ப்னேலுக்கு எடுக்க போகிறோம் ஃபோட்டோ இமேஜ் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நிற்க வச்சோம்னா நிற்காது, இப்படி தான் ஆயிரும். அட்லீஸ்ட் இப்படி வச்சாவது இப்படியே நிற்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுருண்டுக்குது, அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி கேபிளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது, ஒரு மாதிரி தொடர்றதுக்கு நல்லா ஃபீலிங் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கிரிப்பாக இருக்குது. கழுத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்தா அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டிக்குது அந்த இடத்துல, கொஞ்சம் ஒரு மாதிரி சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் இருங்க நம்மளுக்கு இருக்கும். இதோடய வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 கிராம்ங்கிறது வந்து நம்ம கழுத்தில் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது, காதில் மாட்டியிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. மித்தபடி பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னடா நெகட்டிவாகவே சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ், கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய பாசிட்டிவ் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது. அது எல்லாத்தையும் கொலாபரேஷனாக அப்படி சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேட்சிங்காக இருக்கும். இதை மட்டும் விட்டு அதை மட்டும் சொன்னால் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் எல்லாத்தையும் கலந்து சொல்லிகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இதை மடக்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காமிச்சாலே தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்குது. நீங்கள் ஸ்லீப் பண்ணுறீங்க, ஒருவேளை நான் படுத்துட்டு தான்ப்பா மியூசிக் கேட்பேன் அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் படுத்துட்டு ஒருவேளை தூங்கிட்டீங்க இல்லாட்டி இப்படி சாஞ்சு படுத்துட்டு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக இருக்கனால உங்களுக்கு காதில் வச்சு ஏதாவது படுக்கிறீங்க அப்படின்னா உள்ளே ரொம்ப ப்ரெஷர் ஏற்றுது, அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காது பெயினாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப உள்ள பெயின் ஆகும், அப்புறம் காது வலி எடுத்துக்கிறோம், அதனால ரொம்ப இது ரிஸ்க்கு. அதனால இதை ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நான் இப்படியே கேட்டுக்குவேன், எப்பயாவது அசந்து தூக்கிட்டேன்னா எனக்கு பெயின் எடுத்தால் நான் எடுத்துருவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இதை பை பண்ணிக்கலாம். மித்தபடி பில்டு குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்டைலாகவும் இருக்குது, கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ்லேயும் இருக்குது. சைடில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல கிளாஸ் மாதிரி ஃபினிஷில் இருக்குது, பட் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வேறு மெட்டீரியல் எதிர்பார்க்கவே முடியாது, ஏன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க, அதுவே நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். 1+ தரப்பில் இருந்தால் ப்ரீமியமாக தான் கண்டிப்பாக இருக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதில். அடுத்தது இதோட எல்இடி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆஃபில் இருக்குது, அன்பாக்சிங்லேயே சொல்லியிருப்பேன். இது அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோலர், இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாட்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும், இதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். இதை நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க, இதை இப்படி மாட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஆகிற மியூசிக் வந்து பாஸ் ஆயிரும், இப்படி எடுத்தோம் அப்படின்னா ரிசீவ் ஆகிரும், அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆன் ஆஃப் ஒரு மெத்தடு தான், ஒரு சுவிட்சுக்கு பதிலாக இதிலே கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஆன் ஆகும், இப்படி மாட்டினீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். நார்மலாக எல்லா டிவைஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா
ப்ளூடூத் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் வந்து ப்ளேவாகாது, அப்படியே பாஸ் ஆயிரும். அந்த மெத்தோட தான் இவங்க வந்து இப்படி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை இது இப்படியே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் வந்து பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆஃப் ஆகிறனால தான் அந்த பாட்டு வந்து பாஸ் ஆகுது. எந்த ப்ளூடூத்தாக இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட்டு வந்து நின்றும். அந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகுது அப்படிங்கிற சொல்லாமல் மியூசிக் பாஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் வந்து ரிசீவ் ஆகாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் மட்டும்தான் ஆகும். நீங்கள் மேனுவலாக போய் ஆன் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வச்சு ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணணும். எது விட்டு எதுக்கு போயாச்சு பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் இப்படி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி லைட் எரியும், ஒயிட் கலர் லைட் எரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேர்டு இதில் இருக்குது, நான் அப்படியே பேர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் என்ன இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணவே இல்லை. ப்ளூடூத் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் கூட பண்ணல, அதனால தான் இது காட்டாது. இது வந்து பேர்டு நியூ டிவைஸ் கொடுத்துக்கலாம், சர்ச் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் 5.0 தான் இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மீட்டர் தள்ளி போனாலோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது நல்லாவே எடுக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இருக்கேன் அப்படின்னா இந்த ரூமை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ஃபோனை உள்ளே வச்சுட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வெளியே போனாலும் கூட இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது வந்து சூப்பராகவே இருக்குது. ரொம்ப தூரம் போனால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறைச்சல் விடுற மாதிரி இருக்கும். திருப்பி கவருக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா திருப்பி நல்லாவே கேட்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் இசட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பேஸ் அடிஷன். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் ஆயிடுச்சு. பேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்இடி பிளிங்க் பண்ணுறது வந்து நின்றும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஒரு டைம் பிளிங்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் பண்ணுது ரெண்டு டைம், ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் ரெண்டு டைம் பிளிங்க் பண்ணுது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மித்தபடி பேர் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிவைஸ்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி வேறு ஏதாவது டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கனெக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். திருப்பி நீங்கள் இதை இது பண்ணிங்க அப்படின்னா திருப்பி கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து பேட்டரி பர்சன்டேஜ் 100%ல் இருக்குது, நான் ஆல்ரெடி சார்ஜ் போட்டேன். இதை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும், சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் ஒயிட் கலர் எல்இடி எரிய ஆரம்பிச்சோம். ரெண்டு எல்இடி தான். அடுத்து எதுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் தரமானன்னு சொல்லலாம். எனக்கு பேட்டரி தான் இப்போ ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலேயே முக்கியம் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இருக்கிற மார்க்கெட்லேயே சூப்பரான பேட்டரி லைஃப் தரக்கூடியது அப்படின்னா இது ஒன்றே சொல்லலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு, இது தான் இருக்குது. ஏன்னா இதோட பேட்டரி லைஃப் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 17 மணி நேரம், 80% கேட்டுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லோரும் 50 நல்லா கேட்கலாம். ஒரு வேளை ப்ளூடூத் ஹெட்செட்டில் ரொம்ப நல்லா ஹை சவுண்டில் வச்சு கேட்குறவங்க அப்படின்னா 80% வச்சு கேட்டிங்க, அவங்க சொன்ன மாதிரி 17 மணி நேரம் நிற்கலை, ஒரு 16 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்றுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% நார்மலாக வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். 50% வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பேட்டரி பேக்கப் நிற்குது. அவங்க சொன்னது வந்து 80% உங்களுக்கு 17 hours நிற்கும் அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% 18 மணி நேரம் நின்றுச்சு சிங்கிள் சார்ஜ்லேயே. ஏன்னா அது 3 நாள் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணேன். ஒருவேளை தொடர்ந்து கேட்கும் போது அந்த ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிறத இது பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு ஆள் வந்து 18 மணி நேரம்லாம் என்னால் சத்தியமாக கேட்க முடியாது. ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டேன். ஒரு 4th போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 10% இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10% ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை சார்ஜ் பண்ணேன். அது வரைக்கும் நான் அதை சார்ஜே பண்ண கிடையாது. அப்படின்னா பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதோட டிசைன் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதுவும் இந்த டிசைன் மட்டும்தான். இது பல பேருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், அவங்களுக்கு இது ஓகே. மித்தபடி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து இதோட லோகோ எங்கே இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருந்துருக்கலாம். இதோட லோகோ இங்கே தான் இருக்குது, இதை நிறையா பேர் சொல்கிறதில்ல. இந்த லோகோக்காகவே பல பேர் வாங்கலாம். இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரீமியமாக இருக்கும், அந்த லோகோக்காகவே நான் வாங்குவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் லோகோவும் இப்படி தான். எல்லா லோகோவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணியிருப்பாங்க, பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோவா தெரியாது, பட் லோகோ இருக்குது, அதை நிறையா பேர் வச்சுக்கோங்க. இது வந்து பட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கிளிக்கே இல்லாட்டி ஒரு மாதிரி ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது. ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல ஒரு மாதிரி மேடாக இருக்குது. அந்த இதெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படியே லைவாகவே காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிடுச்சு, வெளியே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டு பாடுது. இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாட்டு வந்து பாஸ் ஆயிரும். இன்னொரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் திருப்பி ரிசீவ் ஆயிரும். டபுள் டிக் பண்ணிங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் சாங்க்கு போயிடும். ட்ரிப்பிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா முந்தின சாக்கு வந்துடும். இதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை உங்கள் இப்படி கொடுக்காமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடுவோம், பாஸ் ஆயிடுச்சு. இதை உங்கள் இப்படி கொடுக்காமல் மைனஸ் பட்டன்லேயே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்க்கும், ப்ளஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த சாங்க்கு போகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இதை இத்தனை டைம் தட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லாட்டி கானா அந்த மாதிரி வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பிரச்சனை வராது. நார்மல் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சாங் நேரடியாக போயிடும். மித்த ஆன்லைன் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முந்தின சாங் கொடுத்தீங்க, மேனுவலாக கொடுத்தீங்கன்னா அப்படின்னாலே அந்த சாங் வந்து ஃபஸ்ட்லேருந்து பாட ஆரம்பிக்கும். நீங்கள் திருப்பி ஒரு டைம் கொடுத்தா தான் முந்தின சாங்க்கு போகும். இதில் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணி அடுத்த ட்ரிபிள் டேப் பண்ணுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஓடி இருக்கும், திருப்பி அது ஃபஸ்ட்லேருந்து பாடும். எனக்கே இது நிறைய டைம் கடுப்பாயிருச்சு, அதனால் நான் மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது, ஆனால் ஒரு சின்ன நெகட்டிவ் தான். சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் நெகட்டிவ் தான், அதனால் சொல்லியாச்சு. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ வர டிவைஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சியில் தான் வருது. அதுக்கு ஒரு சார்ஜர், இதுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைப் சீரும் இருக்கிறது ரொம்ப இது. இதோட சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் சார்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 மணி நேரம் உங்களுக்கு பிளேபேக் மியூசிக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours வந்து நல்லாவே கிடச்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 80% மியூசிக்கில் வச்சு கேட்டேன், 8 hours வந்து நல்லாவே கிடச்சிருச்சு. அது ஒரு தரமான இதுனே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணுறீங்க, 8 மணி நேரம் பாட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறது நல்லாவே ஒரு இதாக இருக்குது. ஒருவேளை நான் நார்மல் சார்ஜ் தான் இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 10 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 hours வரைக்கும் கேட்க முடியும், அவ்வளோ சார்ஜ் ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் டு 40 நிமிஷத்துக்குள்ளே ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஆயிரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னா 20 நிமிஷத்துலேயே ஃபுல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துலேயும் ஒன் ப்ளஸ் தாறுமாறாக இருக்கிறாங்க. இதில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, டைப் சி போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றே ஒன்று மறந்துட்டு பாருங்கள், பேஸ் எடிஷன் அதுவே மறந்துட்டேன். அதுக்கு இதுக்கு செம்ம டிஃப்ரென்ஸாக இருக்குங்க, ஏன்னா பேஸ் வந்து தரமாக உழுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நான் அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த லெவலுக்கு இது கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதை எடுக்கிறீங்க இதை எடுக்கிறீங்க ரெடுத்தையும் ஒவ்வொரு காதில் வச்சு ஒவ்வொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணி ஒரே மியூசிக் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சொல்கிற லெவலுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அதோட ஒரு 10% 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேஸ், அவ்வளோதான். அதுலவு கூட கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இவங்களை எதுவுமே சொல்ல முடியாது. இதே தான் அதுவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவும் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் மைக் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வாய்க்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா இதை ட்ரை பண்ணிக்கலாம், ஏன்னா அது பேஸ் எடிஷன்லாம் இல்லை, அந்த இன்லைன் மைக் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எதுனா அந்த இன்னொரு கீ இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் பேர் ஆகிருக்கும், இன்னொரு டிவைஸ் 2 டிவைஸ் பேர் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிவைஸுக்கு போயிடும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிவைஸுக்கு போயிடும் ஒன் ப்ளஸ் இசட்டில். பட் பேஸ் எடிஷனில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அந்த ஆப்ஷனும் வேணும், எனக்கு இன்லைன் மைக்கும் வேணும் அப்படின்னா அதவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பேஸ் லவராக இருந்தாலும் அதவே ட்ரை பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு பேஸ் இருக்காது, இதுலேயும் அந்த லெவலுக்கு பேஸ் இல்லை. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க ப்ராடக்ட்லேருந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மித்தபடி பீட்ஸு மித்த எல்லாமே தரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக அங்கங்கே கேட்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக்கையும் உங்களால் தனியாக ஃபீல் பண்ண முடிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மியூசிக் லெவல் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேஸ் மட்டும் கம்மியாக வச்சுருக்காங்க, இதை தயாரிக்க போது பேஸில் வர இல்லை போல ஒரு, அதனால தான் அதை விட்டார் போல. பேஸ் எடிஷனாக இருந்தாலும் ஓகே, எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு, இந்த கலரு இந்த எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குப்பா இன்லைன் மைக்கில், எனக்கு வேணாம் தனியாக அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும், அந்த கீழே எனக்கு ஸ்பெஷலாம் வேணாம், இதுவே எனக்கு போதும்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து செம்மையான ஆஃபர். இந்த டிசைனை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, மித்த எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆ, ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்வெட் ப்ரூஃபும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் போயிட்டுருக்கும்போது நல்லா வேர்வை வழிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுற அளவுக்குலாம் மலையில் நினைற அளவுக்குலாம் அது கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொஞ்சோடு பட்டுருச்சு, நீங்கள் அப்போயே தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. டைப் சி போட்டில் வந்து மூடுற மாதிரி எந்த இதுவும் கொடுக்கலாம், நான் உடைக்கல இல்லை, இது கொடுக்கும் போதே எப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து எந்த கவரும் இல்லை, பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரப்பர் வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உள்ளே வந்து எந்த கேப்புமே தெரியல, ஃபுல்லாக லாக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறத நம்பலாம். தண்ணியும் உள்ளே போகாது, அப்போயே தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தரும். சார்ஜ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய விட்டு சார்ஜ் போடுங்க, அப்படியே குத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது எத்து இதாகி
கொஞ்சம் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அது மித்தபடி தண்ணிக்குள்ளே முக்கி அப்படிலாம் எடுத்துடாதீங்க, அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது தண்ணி, வேக துளிகள் படுது அப்படின்னா அந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது, அவ்வளோதான். இதுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி, அதை கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லிடுங்க. அதுக்கான பதிலாக நான் அப்படியே கமெண்ட்லேயே உங்களுக்கு ஆன்சராக சொல்லிடுறேன். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கேடிட்டாக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வர வர சப்ஸ்கிரைபர் நினைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடிலாம் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சு, வீடியோ போடாதனாலையும் இருக்கலாம். சாரி, என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக போட முடியல, அதவே கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் என்னால் முடிக்க முடியல. நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை நல்லா பண்ணால் தான் போடுவேன் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தேன். அதனால தான் இப்போ எடுத்து போட்டாச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மித்தபடி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, அதை சொல்லிட்டணும், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இதோட ஏதாவது மிஸ் பண்ணியிருந்த அப்படின்னா அதில் சொல்லுங்கள், அதிலேயே நான் ஆன்சரும் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருபாநிதி. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. பை.